மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 1 வீக் ஓப்பனில் இருந்த சிர்மா ஏஜிஎஸ் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். அண்ட் இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையாங்கிற டிசிஷன் பற்றியும் அண்ட் இந்த கம்பெனி பற்றின ஷார்ட்டான அனாலிசிஸ் தான் இன்றைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த சிர்மா ஏஜிஎஸ் ஐபிஓட டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருந்தா இந்த வீடியோ பாதியாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 840 கோடி, போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 840 கோடியில் ஃப்ரெஷ் இஷ்யூலேயே வர 766 கோடி இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும். அண்ட் மிச்சம் இருக்கிற 74 கோடி இந்த ஐபிஓவில் அவங்க ஷேர்ஸ் சேல் பண்ணுற ஷேர் ஹோல்டரோட பாக்கெட்டுக்கு டேரெக்டாக போகும். அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் கையில் 61.47% ஸ்டேக் இருக்குது. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா அரௌண்ட் 48% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ 50% கீழே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 3877 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2004 உருவாக்கப்பட்ட சென்னை பேஸ்டு கம்பெனி. ஓகே, ஆக்சுவலாக இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டை டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ஹெல்த் கேர், கன்சியூமர், ஆட்டோமோட்டிவ், ஐடி, ரயில்வேஸ் மாதிரியான இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸில் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறதும் அண்ட் அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரிக்கு இவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதால எல்லா சீசனுக்கும் ஏற்ற மாதிரியான டைவர்சிஃபைடு கஸ்டமரை வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட சில டாப் கஸ்டமர்னு பார்த்தோம்னா ஜியோ, இந்துஸ்தான் யூனிலிவர், எல்என்டி, பாஷ், பேனசோனிக், டிவிஎஸ் மோட்டார், டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நம்ம கவர்மெண்ட் கம்பெனியான பாரத் எலக்ட்ரானிக்ஸ், வேதாந்தா, தமிழ்நாடு கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட், இந்தியன் நேவி அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு 35% அண்ட் என்ஐபிஸ்க்கு 15% அண்ட் கியூஐபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா இவங்களோட நிறைய கஸ்டமர்ஸ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் யாருமே லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்லாம் ஒன்றுமே போடலை. ஸோ எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அண்ட் இவங்களோட ரா மெட்டீரியலான எலக்ட்ரானிக் காம்போனன்ட், உட் காம்போனன்ட், வயரிங், பிளாஸ்டிக் பார்ட்ஸ், ஷீட் மெட்டல் இந்த மாதிரியான ரா மெட்டீரியல் எல்லாமே தேர்ட் பார்ட்டி கம்பெனி கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்தால் லைக் கோவிட் லாக்டவுன் அண்ட் டிமாண்ட்னால ரா மெட்டீரியலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இது எல்லாமே இவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அண்ட் இவங்களோட 11 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல வெறும் 4 மேனுஃபேக்சரிங் பிளான்ல இருந்து மட்டும் 75% ஆஃப் ரெவன்யூ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த 4 பிளான்ட்ல இருந்து முக்கியமாக 2 பிளான்ட் மட்டும் ஹரியானாவில் இருக்கு. ஸோ ஹரியானாவில் எதுவும் நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க ரெவன்யூல ரொம்ப பெரிய அஃபெக்ட் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க ரொம்ப வருஷமாகவே ஒரு புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வர அது பிளானாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னுமே ஆரம்பிக்கல. ஸோ இப்போ ஐபிஓலையும் கொஞ்சம் பணத்தை மேனுஃபேக்சரிங் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக அக்யூர் பண்ண 2 கம்பெனியில் எஸ்ஜிஎஸ் டெக்னிக்ஸுங்கிற கம்பெனியில் பர்டிகுலராக 17% ரெவன்யூ கிடச்சிட்டு இருக்கு இந்த கம்பெனிக்கு. பட் அதே டைமில் அக்யூர் பண்ண பர்ஃபெக்ட் ஐடிங்கிற கம்பெனிலேருந்து வெறும் 2% ரெவன்யூ தான் கிடச்சிட்டு இருக்கு. அதை அக்யூர் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு பேட் சைனாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் தான் அந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த லீடிங் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சராக இருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. அண்ட் இதுவரை லாஸ் போஸ்ட் பண்ணாத சூப்பரான ஃபினான்ஷியல் ஹிஸ்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கான்ட்ராக்ட் கூட போகாமல் நிறைய கஸ்டமரை 10 வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக எந்த செக்டர் விழுந்தாலும் இந்த கம்பெனி கண்டினியூஸாக ரெவன்யூ கிடச்சிட்டு இருக்க மாதிரியான டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீமை வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டரை நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஐபிஓவில் இதுவரை 2.27 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2.66 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 15 ரூபாயில் இருந்தது இப்போ 25 ரூபாய்க்கு போயிருக்கு. அண்ட் இப்போ கரண்டாக இன்னைக்கு 35 ருபீஸ்க்கே போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷனும் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 15% லிஸ்டிங் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 250 ரூபாயிலிருந்து 255 ரூபாய் வர லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்னென்னா கண்டிப்பாக அந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் அப்ளை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அலாட்மெண்ட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.